ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். வணக்கங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சார், இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் கேள்வி என்னன்னா, ஒருவருக்கு எந்த வயதில் செல்வம் சேரும்? முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தளர்ச்சி இல்லாத மகிழ்ச்சி நிறைந்த நேர்மையான வருமானம் நேர்த்தியான வகையில் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை வெகுமானமான வகையில் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோங்க. 50 வருஷமாக கஷ்டப்படுறோம், 5 வருஷமாக கஷ்டப்படுறோம், ஆயுள் முழுவதும் கஷ்டப்படுறோம், செல்வம் சேரலையே அப்படின்னு ஏகப்பட்டு ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய வயசில் வந்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயசில் வந்து இந்த மாதிரியான தனம் அப்படிங்கிற பணம் சேருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் தனகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற, நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கப்படுகிற இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல, அதாவது 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்களில் குரு பகவானோ அல்லது வேறு வலிமையான கிரகங்களோ இருந்தது அப்படின்னா, அந்த ஜாதகர் தன்னுடைய ஆயுள் காலத்தில் வந்து நிலையான செல்வத்தை வந்து பெறக்கூடிய தகுதியை மிகுதியாக அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்க. ஆனால் அந்த வயது வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்காமல், எந்த வயதாக இருந்தாலும் எந்த நேரமாக யமகண்டமாகவே இருந்தால் கூட, எடுத்த முயற்சியில் தளர்ச்சி இல்லாமல் நீங்கள் வந்து உறுதியோடு இருந்தீங்க அப்படின்னா, செல்வம் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நன்றி சார். நம்ம எல்லோருமே நல்ல நேரம் வரணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லது நடக்கிறவங்க, நல்ல நேரம் வந்தவங்க இன்னும் அதிகபட்சமான நன்மைகளை எதிர்பார்த்து ஏங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீக தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு, அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. என்ன நேயர்களே, அறிய வேண்டிய ஆன்மீகத்தையும் தெரிய வேண்டிய சாஸ்திரங்களையும் ஒவ்வொரு நாளும் ராஜயோகம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்கோம். உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட எழுத்து, அதிர்ஷ்ட நிறம், அனைவருக்கும் பொதுவான அதிர்ஷ்ட மந்திரம், தினமும் காலை 7:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் தொலைக்காட்சியில் ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் கண்டு பயன்பெறுங்கள். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை.
அனைத்து குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய ஜாதகம் கைரேகை பிறந்த தேதியை ஆய்வு செய்து பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் பரிகார நன்மைகளையும் உறுதியாக தெரிந்து கொண்டு எண்கணித சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் தெய்வ பிரசன்ன சாஸ்திரம் விருட்ச சாஸ்திரம் மச்ச சாஸ்திரம் மந்திர யந்திர தந்திர சாஸ்திரம் சாமுத்ரிகா சாஸ்திரம் பஞ்சபூத சாஸ்திரம் பரிகார சாஸ்திரம் அதிர்ஷ்ட ரத்ன சாஸ்திரம் மற்றும் அஷ்டோபயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்றையாவரும் ஒப்பற்ற பயன் பெற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் எண் 139 பன்னா பிளாசா ஆர்காடு ரோடு கோடம்பாக்கம் சென்னை 6002